ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஹண்டர் சிமுலேட்டர் கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கேம். இது இப்போ ரீசெண்ட் டைமில் தான் இல்லை இது லான்ச் பண்ணாங்க. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு எனக்கே தெரியாது, நம்ம ப்ளே பண்ணால் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேரக்டர் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேல் தான் செலக்ட் பண்ணுறேன். கேம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெல்கம் டு ப்ளூபெரி, வெல்கம் டு ஹண்டர்ஸ். கேம் பற்றி சொல்கிறாங்க, அது இயர்லி அக்சஸ் கேம். இது அதை பற்றி என்னங்கிறத நம்மளுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இதாங்க நம்ம கேரக்டரு, நம்ம இதுதான் வந்து நம்மளுடைய கண்டெய்னர். பாருங்கள், இது கண்டெய்னரில் வீடு இருக்கும்ல, அதுதான் இது. இதுதான் நம்மளோட வீடுன்னு நினைக்கிறேன். இதை நம்மளோட டேபு, டேப் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கு. ஆக்சன்ஸ் வந்துருக்கு, லோனு. அப்புறம் ஆக்சன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பீப்புள், அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம போய் எடுக்கிறது. அதாவது நம்மளோட அந்த இதில் இந்த கேமோட கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல பழைய பொருளெல்லாம், அதெல்லாம் போய் நம்ம போய் இதில் போய் பெட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுதான் அந்த கேமு. கேரேஜுக்குள்ளே போகிறாங்க, இதான் கேரேஜ். இதில் தான் நம்மளோட வண்டி, இதான் நம்மளுக்குள்ள வண்டி. இது வந்து சேல் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இது சேல் பண்ண முடியாது இப்போதைக்கு, யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ இப்போதைக்கு இந்த வண்டி மட்டும் தான் இருக்குது. இது இருந்தால் தான் நம்மளால் வந்து நம்ம இதில் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும், அதாவது அந்த பொருளை வாங்கி விற்க முடியும். பழைய கடையில் கொண்டு போய் நம்ம விற்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம பெட் பண்ணி எடுக்கிற அந்த பொருளை நம்ம வின் பண்ணிட்டோம்னா நம்ம ரேட்டு கம்மியாக எடுத்துருவோம். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா விற்கிறோம். பழைய கடை, பழைய ஜாமான்லாம் வாங்குவாங்கள அந்த கடையில் கொண்டுட்டு போய் நம்ம விற்க போகிறோம். அதுதான் இந்த கேமு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு போகிறேன். அதாவது வந்து ஆக்ஷன், ஆக்ஷனுக்கு போகிறேன். அங்கே போய் நம்ம வின் பண்ணணும். வந்துருக்கு வருங்க, டிரைவ் டூ த ஆக்ஷன் சைட்டு, வின் யுவர் ஃபஸ்ட் ஆக்ஷன். அது முதல் ஆக்ஷனில் வந்து நம்ம வின் பண்ணணும். இந்த சைடில் நினைக்கிறேன் கேம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கேம் கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பலாம் மோசமான நல்லாவே பண்ணியிருக்காங்க கேம் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்குது. ஆனால் விளாட விளாட தான் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் எல்லாமே காமிச்சிருப்பேன். நம்ம அதாவது நம்ம இங்கே ட்ராவல் பண்ணி போகிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் முதல் டைம் காட்டுறேன். இதுக்கு அடுத்து அடுத்தடுத்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட் ஆக்கிடுவேன். ஜஸ்ட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுற மாதிரி காமிச்சிருவேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் சைட்டு. எவ்வளோ இருக்குது பாருங்கள், நிறையா கடை மாதிரி செட்டர் மாதிரி மூடி வச்சுருக்கானுங்க. இந்த நடுவில் இருக்கிறத நான் நிற்கிறானுங்களா, அங்கே தான் நம்ம போகணும். இந்த க்ரீன் கலர் போய் நம்ம நிற்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரெண்டாச்சு. இப்போ திறந்துட்டான். இப்போ நம்ம வந்து திறந்துட்டான் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர், அஞ்சு பேர்னு நினைக்கிறேன். ஆமாம், அஞ்சு பேர் நம்மளை சேர்த்து. அவன் தான் வந்து விற்க போகிறவன். இப்போ நான் வந்து பெட்டு கட்ட பேர் போட்டிருக்கு பாருங்கள். ஒரு ஒருத்தவன் பேர் இருக்கு பாருங்கள். ரெண்டு பேர் லேடிஸு, மூணு பேரா? ஆமாம், மூணு பேர் லேடிஸ் நினைக்கிறேன். ஒருத்தன் மட்டும் ஜென்ஸு, நம்மளாம் இன்னொருத்தன் மட்டும், ரெண்டு பேர் மட்டும் தான். சைடில் வந்து எல்லாம் காமிச்சிடறானுங்க யாராருன்ட்டு. இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், $10 தாங்க அது, $10 தான் பிட் பண்ணுறேன். ஆனால் என்னென்னமோ பேசுகிறானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. முடிஞ்சிருச்சு, ஒருவேளை வின் பண்ணிட்டாங்க நம்ம. ஃபஸ்ட்டு பெட்டில் வின் பண்ணிட்டோம், ஹையஸ்ட் பெட்டுன்னு வருது. ஓகே, இப்போ எல்லோரும் போயிட்டானுங்க. அவ்வளோதாங்க, இந்த பொருள் எல்லாமே இப்போ நம்மளுக்குள்ளது தான். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ண காட்டுது பாருங்கள், அந்த டிவியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $39 காட்டுது. சிலது இன்ஸ்டன்ட் சேல்னு வருது, அது என்னன்னு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா $5, ஒரு சட்டி மாதிரி இருக்குங்க. அது வந்து அந்த இது வந்து $25 நம்ம காட்டுது. இது வந்து இது டேபிள் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் இது எடுக்க முடியுமா என்னென்னு தெரியல பாருங்கள். வெரிஃபிகேஷன் 2 level 2 நீடட். ஒரு level 2க்கு போனாதாங்க நம்ம வந்து அந்த பின்னை வச்சு அதை ஓப்பன் பண்ணுவோம். அந்த ட்ராக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, சம்திங் இருக்குது. அது என்னன்னு தெரியல, அது வெரிஃபை பண்ணால் தான் நம்ம விற்க முடியும். ரேர்னு போட்டிருக்கு, ஆனால் என்னன்னு தெரில. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த இது, இந்த மண்ணெல்லாம் இது பண்ணுவாங்களே அது, இது வந்து ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா, நடக்க முடியாதவங்க வச்சுட்டு போவாங்களே அந்த ஸ்டிக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டி. அப்புறம் இதுவும் வந்து இன்ஸ்டன்ட் சேல்னு வந்துருச்சு. அப்புறம் இன்னொன்று கீழே சின்னதாக ஒன்று கிடக்கு, டாய் ராக்கெட்டுங்க, ராக்கெட்டு. அப்புறம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அந்த கார்டனுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, செடி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ள அந்த இது தான், மண் எடுக்கிறது தான். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். எடுத்துகிட்டு போய் நம்மளோட வண்டியில் வைக்கிறதா போட்டு போயிருங்க. பேக் ஐட்டம் ஆன் த கார், கோ டு த லோக்கல் பேன் ஷாப். பேன் ஷாப்புங்கிறது பழைய கடைங்க, அதாவது பழைய ஜாமான்லாம் வாங்குவாங்கள்ல அந்த கடை தான் வந்து பேன் ஷாப்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நம்ம சேல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தெரியும், ஆனால் போக போக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது, ஹவுஸ் ஹோல்டு இதுங்க, சோப்புங்க. அது ஏதோ வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு, ஹவுஸ் ஹோல்டு டெசிடென்ட்டு தான் வருது. அது அந்த இது அது கூட எல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்கள். இதில் பழைய ஜாமான் தானே, பழைய ஜாமான் எல்லாமே வரும். இந்த டிவி எப்படி நிற்க வைக்க போகிறேன்னு தெரியல. நம்மக்கிட்டே இருக்குது சின்ன வண்டி, அந்த சைடு உளுந்துருச்சு.
எப்படி நிப்பாட்ட போகிறேன்னே தெரில எனக்கு. அப்படியே கவுத்து போட்டுற வேண்டிய தான் நினைக்கிறேன். கவுத்து போட்டால் இடம் பத்தாதுங்க. அடுத்த பொட்டி வேறு ஒன்று இருக்குது, நிற்க வச்சிடலாம். நிற்கிது ஆக்சுவலாக, எடுத்துகிட்டு வர்றது நல்லா வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரேட்டாக இல்லை பாருங்களேன், விழுந்துருச்சு. அது நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அந்தளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக இல்லை, இருக்குது ஆனால் ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே தான், ஆனால் எனக்கு என்னமோ அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இது ஏர்லி ஆக்சஸில் தான் இருக்குது, சில பக்கெல்லாம் இருக்க தான் செய்யும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்து சரி பண்ணிவிடுவாங்க. அந்த சைடு உழுவ போகுதுன்னு நினைக்கிறேன். வைக்கவே இடம் பத்து நிற்க கரெக்டாக நிற்க மாட்டேங்குதுங்க. அது கரெக்டாக ஸ்டெடியாக நின்றால் தான் நம்ம வைக்க முடியும். பாருங்கள், கரெக்டாக நிற்கவே மாட்டேங்குது. ஓகே, இது வச்சாச்சு. இது ரெண்டு தான், இது அடுத்து பொட்டி வேறு இருக்குங்க. எப்படி வைக்க போகிறேன்னு தெரில. இந்த ஸ்டிக்கெல்லாம் தூக்கி போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வழியில் அதை எடுத்து வச்சிட்டேன். நான் வந்து உங்களுக்கு நான் காட்டில் ரொம்ப நேரம் வச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ கடைசியில் இந்த இது மட்டும் தாங்க இருக்குது, சோப்பு உள்ள இந்த பாட்டில் மட்டும்தான் இருக்குது. எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன் பாருங்கள். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டேன். ஓகே, அப்படியே போட்டுரும், விழுந்துருச்சுங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே தான் நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் விற்க வேண்டியதான். இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா என்னென்னு தெரியல, செக் பண்ணுறேன். இல்லைங்க, க்ளோஸ்லாம் நம்ம பண்ண முடியாது, அவ்வளோதான். இப்போ எடுத்துட்டோம்னா போயிட்டே இருக்க வேண்டியதாக நினைக்கிறேன். சரி, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம அந்த பான் ஷாப்புக்கு போக போகிறோம். பான் ஷாப், ஆமாம், பான் ஒரு நினைக்கிறேன், பான் ஷாப் இது. ஓகே, அந்த ஷாப்புக்கிட்ட வந்துட்டோம். ரோட் நல்லா பண்ணியிருக்கானுங்க. ரோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ட்ரைவ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, வந்துட்டோம் அந்த ஷாப்புக்கு. இங்கே வந்து பழசு தான் எடுப்பான். இப்போ அவன்கிட்ட பேசணும், ஓனர்கிட்ட. இவன் தான் ஓனர் பிள்ளைக்கு, நம்மளுக்கு எப்படின்னு சொல்கிறானுங்க. இது வந்து டுட்டோரியல் மாதிரி. அது இந்த கடை வந்து காலையில் 9 மணி, நைட்டு 9 மணி தான் ஓப்பனாக இருக்குமா. இந்த இருக்கு பாருங்கள், அதை போட்டிருக்கான் பாருங்கள். ஐட்டம் டிவி எடுத்துக்க மாட்டேங்கிறான், அந்த டாய் ராக்கெட்லாம் வேஸ்ட்டுங்கிறான், இரும்பு ஐட்டம் மட்டும் சொல்கிறாங்க. அந்த கார்டனுக்குள்ளது வேறு இன்னொன்று ஏதோ ஒரு கம்பி மாரி இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கிறாங்கிறான். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வேஸ்ட்டுங்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க பாருங்கள். அது மட்டும் தான் ரேட்டு கூட எடுத்துருக்கான். ஆனால் இருந்தாலும் நம்மளால சேல் பண்ண முடியுதா, ரேட்டு கம்மியான ரேட்டுக்கு எடுத்துக்கிறான், நம்ம சேல் பண்ணுறோம். ஓகே, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வச்சுக்க போகிறது கிடையாது, வேஸ்ட்டு தான் நம்ம அதை வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ வந்து அந்த இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதை வெரிஃபை பண்ணியாச்சு. $24 காட்டுது மார்க்கெட் வேல்யூ. என்ன பண்ணணும், இதுக்கு ஊக்கு வர முடியாதுங்க. டூல்ஸ் ஓப்பன் ஆகலை, ரெண்டாவது லெவல் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு ஐட்டம் ஏதோ இருக்குங்க, ஆனால் அது என்னன்னு தெரில. அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஊக்கு தேவை, அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகே ஓகே, வச்சுட்டேன். திருப்பி போய் அவன்கிட்ட இது பண்ணுவோம், அந்த பொட்டியை கொடுத்துடலான்னு பார்க்குறேன். பொட்டி லாக் ஆகிருக்கு, ஆனால் எடுத்துக்கிட்டாங்க, நல்ல ரேட்டுக்காக எடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஆனால் இதில் வெரிஃபை பண்ணுங்கிறாங்க, இதெல்லாம் செல்ல இதெல்லாம் விற்க முடியாது, அதில் உள்ளார இருக்கிறதெல்லாம் நீ வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து விற்கணும் அப்படிங்கிறான். இப்போ நம்மளால விற்க முடியாது, அதுக்கு வந்து நம்ம லெவல் 2 போனால் தான் அந்த மாதிரி அந்த ஏதோ கம்பி இருக்கும் உங்களுக்கு, அதை வச்சு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும். இப்போதைக்கு முடியாது அது, நான் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இடத்துல போய் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கேமே பார்த்தீங்கன்னா பேரே ஸ்டோரேஜ் ஹண்டர் தான் இது. அப்போ நம்ம இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அது நமக்கு அந்த லெவல் 2 வர வரைக்கும். இப்போ இங்கேருந்து நம்மளோட இடத்துக்கு போனால் நம்மளுக்கு வீடு அந்த அதான் நம்ம இந்த கண்டெய்னர் மாதிரி இருந்தது பாருங்கள், அதான் நம்மளோட வீடு. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போ அங்கே போய் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருப்பி போய் நம்ம திருப்பி இன்னொரு ஆக்ஷனில் கலந்துக்க போகிறோம். இன்னொரு ஆக்ஷனில் கலந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டையும் விற்க போகிறோம். வந்து நம்ம $1000 ரீச் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம $813 நம்ம கையில் இருக்குது. இதான் பாருங்கள் மேப்பில் செக் பண்ணுறேன், அந்த மேலே போது பாருங்க, அதான் வீடுன்னு நினைக்கிறேன். இதுவா, இது கிடையாதுங்க, வீடு ரேட்டு கட்டுதுங்க, வீடெலாம் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இதில் இந்தளவு இருக்குது பாருங்கள், இது தான் இந்த இடம் தான், கண்டெய்னர் இருக்குது பாருங்க, இதுதான் ட்ரெய்லர்னு சொல்லுவானுங்க இதை. இந்த வீடு வந்து நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, நம்ம GTA கேம்ஸில் வரும் இந்த மாதிரி வந்து, GTA கேம்ஸில் இருக்கும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைல் தான் இது.
நான் விளாட்னா எனக்கு கேம் பிடிச்சி தான் இருந்தது. எனக்கு வந்து போர்லாம் அடிக்கிற நல்லா இருந்தது. இன்னும் நல்லா விளாடி பார்த்தா தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குங்கிறத. நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா அப்படிங்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், போக போக இதாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம்ங்கிறத எல்லாம் காமிச்சிருப்பேன். அதை கொஞ்சம் சில இது வந்து போகிறத ட்ராவல் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் சரியாக வரல. நான் சொன்னேன்னா இது மட்டும் இல்லை ஒரு இஷ்யூ இருக்குது, அதே இந்த ப்ராடக்டை நம்ம ஹேண்ட் தூக்கிட்டு வர்றதுல வந்து பிரச்சனை இருக்குது. வரல பாருங்கள் திருப்பியுமே கீழே அங்கேயே கிடக்கு, அங்கேயே நிற்கிது பாருங்க அப்படியே. இது அப்படியே என்னமோ வந்து இந்த எடுத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ. அது கரெக்டாக அக்யூரேட்டாக இல்லை. வச்சாச்சுங்க, இதான் நம்மளுக்கான இடம், ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடம் இதான். இப்போ நான் இங்கே வச்சுட்டேன், இப்போதைக்கு அதை இங்கேயே இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஹூக் இருந்தால் இது பண்ண முடியும். அடுத்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, 1 to 4 மணி வரைக்கும் தானே. மணி என்னாவது, மணி 2:30 சீக்கிரம் நம்ம போயிட்டு 4 மணி வரைக்கும் தான் ஆப்ஷனு. போய் அதை சீக்கிரம் நம்ம கலந்துக்கிட்டால் தான் நம்ம வந்து அதை அட்டன் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கு இங்கே வந்துட்டோம். அதே இடம் தான், அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடு முதல்ல நம்ம 8th மாதிரி எடுத்து நின்றோம். இப்போ இங்கே நிற்க போகிறோம், இப்போ திறக்க போகிறான். இங்கே நிறைய ஐட்டம்லாம் இருக்குங்க, நல்லா ரேட்டு போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்ப்போம், இன்றைக்கி ஜெயிக்க முடியுமா நான் தெரியல. பெட் பண்ணி பார்ப்போம் எப்படி கிடைக்குதுன்ட்டு. பார்த்தா பண்ணிட்டான் முன்னாடி $10 தான் இங்கேயுமே. நான் வந்து நானுமே சொல்லிட்டேன், 2 தடவையும் சொல்லிட்டேன் நான். ஆனால் என்னென்னமோ பேசுகிறானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன லாங்குவேஜ் இல்லை. திருப்பி நான் சொல்லியிருக்கேன், அதாவது நம்ம 4th தர சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவனையும் சொல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவனுமே ஒன்று சொல்லிடுங்க. அப்போ அதுதான் நம்ம வின் பண்ணிட்டோம். இங்கேயும் $195 எடுத்திருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஐட்டம்லாம். ஆனால் இது இந்த ரேட்டுக்கு போகுமாங்கிறது எனக்கு தெரில. நம்ம விற்று பார்த்தா தான் தெரியும். $9, $39, $46 பரவாயில்லையே. ஏன்னா வாஷிங் மிஷினுங்க, அது பழைய வாஷிங் மிஷின். இது என்னது, டோஸ்டர் இது. அது 46 பரவாயில்லங்க, 150 கிட்டக்கிட்ட வந்துருச்சு. 150 கிட்ட வந்துருச்சு. எனக்கு என்னமோ அது நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் சம்பாதிக்கிற மாதிரி தெரில. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு $30 to $40 வந்து ப்ராஃபிட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இது எடுத்துகிட்டு போயிருக்கேன், சேரோட சேர்ந்து வருது. இது ஏதோ கம்பிங்க, என்னது இது, என்ன கம்பின்னு தெரில. இது ஏதோ வச்சுருக்கானுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேன். சிலை தான் நம்மளுக்கு தெரியுது, பழைய சேர் இது. ஓகே, அப்படியே இங்கே போட்டுருவோம். கிடச்சது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாக்கி ஹெல்மெட்டுங்க, அது ஹாக்கி ஹெல்மெட்டு. இதை எடுத்துகிட்டு போய் இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா போடுறோம், போட்டாச்சு. இங்கே உள்ளது எல்லாம் ரேட்டு ஓரளவுக்கு போகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு காட்டுது பாருங்கள். வேல்யூ வந்து $252ங்க. நம்ம எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா $195 தான் நம்ம மொத்தமாகவே பெட் பண்ணி எடுத்திருக்கோம். ஆனால் இதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து காட்டுது பாருங்கள். காஸ்ட் வந்து $195, ஆனால் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா $252. பரவாயில்லையே. ஆனால் சொன்னேன் இதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒரு $50 ஒரு $60 கிட்ட தான் ப்ராஃபிட் கிடைக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை. அதுவும் அந்த அந்த பழைய கடையில் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. அவன் எடுத்துக்கணும் இந்த ரேட்டுக்கு. அவன் கம்மியாக கூட எடுத்தானா நம்மளுக்கு வந்து நஷ்டமாயிடும். அப்படியே வாஷிங் மிஷினை மேலே போட்டுருவோம், ஏன்னா நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. வண்டி தாங்க போல பெருசாக நம்ம நிறைய லேன் பண்ணி போல வண்டி வாங்கினேங்க. இந்த வண்டி பத்தவே மாட்டேங்குது. இப்போ நம்ம எடுக்கிற ஜாமால இந்த வண்டியோட பெருசாக தான் இருக்குது, தவிர சின்னதாகவே இல்லை. டோஸ்டர் எல்லாம் பழசு தான், எல்லாம் பழசு யூஸ் பண்ணி இல்லை இரும்பு கல்லில் போடுவோம்னா நம்ம அதுதான் ஸ்க்ராப் ஐட்டம் தான். இந்த கேமே அந்த அப்படி தான், ஸ்க்ராப் ஐட்டம் வச்சு தான் இந்த கேமே இப்போ நம்ம வந்து விளையாடுறதே பார்த்தீங்கன்னா. இது அப்படியே இங்கே ஓரமாக பட்டுச்சிடும். நின்றுது ஆனால் கரெக்டாக நிற்க வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அப்படியே நின்று நின்றுச்சு பாருங்க. இதை எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் விற்க போகிறோம். பக்கத்தில் தான் இருக்குது அந்த கடை. வந்துட்டோம், பக்கத்தில் தான் இந்த போய் இந்த இந்த ரோட்லேருந்து டேர்ன் பண்ணோம்னா 8th இருக்கும் பாருங்கள். அங்கே 8th பக்கத்துலேயே இந்த கடை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வீக் ஃபஸ்ட்டுன்னு காட்டுது. இந்த கேம்லேயே தூங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் சிமுலேட்டர் கேம் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்று, எல்லா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குப்பை எடுக்கிற மாதிரி வச்சுருப்பானுங்க, இந்த கேமில் இல்லை. பாருங்கள் இவன் வந்து என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறான், கம்மியாக தாங்க எடுக்கிறான், கம்மியாக எடுத்துக்கிறானா இல்லை அதே ரேட்டு தாங்க எடுத்துக்கிறான், அதே ரேட்டுக்கு தான் எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். ஷர்ட்டு கூட இருக்குங்க, அது அது ஷர்ட் அது என்னன்னு தெரில.
இது என்னன்னு தெரியல, வெரிஃபை பண்ண, வெரிஃபை பண்ண தான் விற்க முடியும். வெரிஃபை பண்ணால் தான் எடுத்துப்பான். மொத்தம் 134 ஐட்டம் வந்து விற்கணும் பிள்ளைக்கு. நம்ம வந்து 111 ஐட்டம் வந்து வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் தெரியுது. அது நம்மளோட இடம் வந்து பேருங்க ப்ளூபெரி வில்லேஜுங்க, அதாவது ப்ளூபெரி கிராமம் இப்போ நம்ம இருக்கிறது. இந்த இடத்தோட பேர் வந்து அதுதான் அந்த லொக்கேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ஆக்ஷன் எடுத்து நான் வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தது. நான் வந்து இது வந்து ஒரு 5-10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்தேன். இது ப்ளூபெரி கிடையாதுங்க, வேறு வெஸ்ட்டு பிளாக் எல்க்குன்னு போட்டிருக்கேன். இது வேறு ஊர். இது இப்போ அங்கே வந்திருக்க பெட்டுக்கு, அதாவது இங்கே வந்து நான் அந்த ஐட்டத்தெலாம் எடுத்துகிட்டு போய் பெட் பண்ணி வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். இங்கே ஒரு ஆக்ஷன் நடந்தது ஆக்சுவலாக, அந்த ஆக்ஷனுக்கு வந்திருக்கேன். அங்கே ஆக்ஷன்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்தேன். பெட் பண்ண போகிறானுங்க, இங்கே $10 தான் பெட் பண்ணுறானுங்க. 20 ஆகிட்டானுங்க, தங்கெல்லாம் 10 அடிச்சு 20 ஆகிட்டானுங்க. ஆனால் எனக்கு இது ஒன்றுமே புரியல. இந்த பெட்டு கிடைக்கும் போது ஜஸ்ட்டு நான் கிளிக் தான் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து லாங்குவேஜ் எதுவுமே புரியல. பண்ணிட்டேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். இவனா சொன்னானுங்கன்னா பிரச்சனை இல்லை, சொல்லணும் நம்மளுக்கு தான். யாரும் சொல்லலை நம்மளுக்கு தாங்க, அவ்வளோதான். $368 எடுத்திருக்கேங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இரும்பாயிட்டோம், நல்லா ரேட்டு போவோம் பாருங்கள். வேல்யூ போட்டோன்னு தெரிஞ்சிரும்ப. எல்லாம் பெரிய பெரிய ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எடுத்தெல்லாம் சின்ன சின்னது இரும்பு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடுப்பும் வேறு இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது. இதை தவிர இந்த இன்ஸ்டன்ட் சேலுங்கிறது அது தனின்னு நினைக்கிறேன். அது வந்து கணக்கில் வரமாட்டேங்குதுங்க, அது வரமாட்டேங்குது. அது தனியாக ஒரு அமௌண்ட்டு இல்லையே, கம்மியால இருக்குது. ஆ கம்மியாக இருக்குங்க. ஆ ஆமாம், வேல்யூ வந்து 250, காஸ்ட் வந்து நம்ம அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கோம். ஏமாத்திட்டோன்னு நினைக்கிறாங்க எனக்கு, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, ஒரு வழி இல்லை, நம்ம எடுத்துட்டோம், எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இந்த அடுப்பை வைக்கிறதுக்குள்ள பெரிய பாடாக இருக்குது எனக்கு. ஏன்னா வண்டியே சின்னதாக இருக்குது, இது வைக்கவே முடியல. முதலையில் வண்டியை தாங்க மாற்றினேன், ஏன்னா எடுக்கிறதெல்லாம் பெருசாக இருக்குது நம்ம வண்டிக்கு மேலே. எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐட்டங்கள், அதுவும் சின்னதே கிடையாது. ஓகே, அதுக்கு உள்ளார போட்டுடலான்னு பார்க்குறேன். அதில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, கஷ்டப்பட்டு வச்சு வச்சா வைக்கவும் இல்லைதான். இப்போ வந்து நம்ம வண்டியில் வந்து இது கம்மியாக இருக்குது, ஃபியூல் கம்மியாக இருக்குது. ஃபியூல் போடுறதுக்காக நான் வந்து இங்கே கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஆனால் எப்படி போடுறதுன்னு தெரில, ஸ்டாப்பே ஆக மாட்டேது. இப்போ நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அப்படியே இருந்துட்டு நம்ம எஃப் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபியூல் ஃபுல்லாகுது. ஓகே, ஃபியூல் போட்டாச்சு, $37 மைனஸ் ஆகிருக்கு. நல்லா நான் வண்டி ஆஃப் ஆகிடுமோன்னு நினச்சேன். நான் ரொம்ப தூரத்தில் நான் சொன்னேன், இந்த ஆக்ஷன் இப்போ போனது நான் ரொம்ப தூரம், இந்த கிராமம் கிடையாது, வேறு கிராமத்துக்கு போயிருந்தேன், வேறு ஊருக்கு போயிருந்தேன் இங்கேருந்து. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம், நம்மளோட வீடு வந்துருச்சு, பக்கத்தில் தான் இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம இதுக்கு மேலே விற்க முடியாது. மணியை பார்த்திங்கன்னா மணி 2 மணி ஆகுது, நைட்டு 2 மணி ஆகுது. இப்போ நான் தூங்க போகிறேன், போய் தூங்கிட்டு நான் மறுநாள் எழுந்திரிச்சு தான் கொண்டுட்டு போய் இதெல்லாம் சேல் பண்ண போகிறேன். இது எவ்வளோக்கு போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே இது வேல்யூ கம்மி, நம்ம வாங்கினதோட கம்மியாக தான் இருக்குது. அவன் எவ்வளோக்கு எடுக்க போகிறான்னு தெரியல பழைய கடையில். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இது எவ்வளோ ரேட்டுக்கு போகுதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.